வெல்கம் டு டிரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாவட்ட சுகாதார சங்கத்திலேருந்தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது என்டிஇபி மாவட்ட சுகாதார சங்கத்தில் தேசிய காசு நோய் ஒழிப்பு திட்டத்திலிருந்து இதோடைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இந்த போஸ்ட்டுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் என்ன எலிஜிபிலிட்டி இதுக்கான சேலரி லெவல் எவ்வளோ இருக்கும் இதை விண்ணப்பிக்கிறதுனா கடைசி டேட் இப்போ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி வரப்போற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்படியேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்ற செய்யப்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபையும் வெறும் அறுபது ரூபா சர்வீஸ் சார்ஜில் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கிறதுனா நம்மளோட டபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணி பண்ணுறது மூலிமா நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் விளையாச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டையும் நம்மளோட சேனலில் வழங்குவோம் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் இணையாதவங்க நெஞ்சுக்கோங்க சரி வாங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் மாவட்ட சுகாதார சங்கம் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் என்டிஇபி சென்னை மாவட்டத்தில் உள்ள கீழ்கண்ட பகுதிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க இந்த பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்படுபவர் ஒப்பந்த அடிப்படையில் பதினோரு மாதங்களுக்கு பணியமர்த்தப்படுவனு சொல்லியிருக்காங்க இந்த பணியிடங்கள் இனசுழற்சி பட்டியல் அடிப்படையில் நிரப்பப்படுவேன் சொல்லியிருக்காங்க காலியாக உள்ள பணியிடங்களின் பதவியின் பெயர் அத்தியாவசிய கல்வி தகுதி எண்ணிக்கை இன சுழற்சி பட்டியல் மற்றும் ஊதிய விவரங்கள் பின்வருமாறு ஸோ இந்த போஸ்ட்டுக்கு யாரும் விண்ணப்பிக்க முடியும் அதை பற்றி டீட்டெயில்ஸை பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா மருத்துவ அலுவலர் டிடிசி மருத்துவ அலுவலர் மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை மருத்துவ அலுவலர் டிஆர்டிபி செண்டர் தென் மாவட்ட பிபிஎம் ஒருங்கிணைப்பாளர் புள்ளி விவர உதவியாளர் டிஇஓ நோடல் டிஆர்டிபி மையம் சொல்லியிருக்காங்க முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர் எஸ்டிஎஸ் கணினி இயக்குபவர் டிஇஓ ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் எல்டி டிபி சுகாதார பார்வையாளர் டிபி ஆற்றுப்படுத்தின டிஆர்டிபி மையம் மொத்தம் பத்து விதமான போஸ்ட்டுக்கு வந்து அவங்க வந்து வேகன்ஸி விட்டுருக்காங்க யார் யார் இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்ப்போம் அத்தியாவசிய தகுதி மருத்துவ அலுவலருக்கு பார்த்திங்கன்னா இந்திய மருத்துவக் கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியில் எம்பிபிஎஸ் பட்டம் படித்தவங்க மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் தேசிய மருத்துவ ஆணையத்தில் பதிவு செஞ்சிருக்கணும் அப்போ தான் வந்து இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் இதுக்கு மூணு விதமான வேக்கன்ஸி மூணு வேக்கன்ஸி இருக்குது இதோட சேலரி லெவல்னு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மருத்துவ அலுவலர் மருத்துவக் கல்லூரி இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய மருத்துவ கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியில் எம்பிபிஎஸ் பட்டம் வந்து பெற்றவர்கள் மூன்றதை விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க தேசிய மருத்துவ ஆணையத்தில் பதிவு செய்திருக்க வேண்டியன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேகன்சி இருக்குது எம்பிசிக்கு தென் இதோடைய சேலரி பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க முதுநிலை மருத்துவ அலுவலர் டிஆர்டிபி சென்ற இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய மருத்துவ கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றவர்கள் தேசிய மருத்துவ ஆணையத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேகன்சி இருக்குது பிசிக்கு ஒரு வேகன்சி அறுபதாயிரம் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மாவட்ட பிபிஎம் ஒருங்கிணைப்பாளர் இதுக்கு பார்த்தீங்கன்னா எம்எஸ்டபிள்யூ முடிச்சவங்க எம்எஸ்சி உளவியல் முடிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் முதுநிலை பட்டம் பெற்றவங்கன்னு சொல்லியிருக்காங்க தொடர்பு ஏசிஎஸ்எம் பொது மற்றும் தனியார் பங்களிப்பு சுகாதார திட்டத்தில் இதில் ஏதாவது வந்து ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் நிரந்தர இரண்டா சக்கர ஓட்டுநர் உரிமம் ஸோ நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இருந்து வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டூ வீலருக்கு எம்பிசிக்கு ஒரு வேகன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தாறாயிரத்து அறநூறுபா இதோட சேலரி லெவல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க புள்ளி விவர உதவியாளர் டிஓ நோடல் டிஆர்டிபி மையம் இதுக்கு பார்த்தீங்கன்னா புள்ளியியலில் இளங்கலை பட்டம் மற்றும் அரசு தொழில்நுட்ப கல்வி குழுமத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கணினி பயன்பாட்டில் பட்டயம் டிசிஎம் முடிச்சவங்க அல்லது அதற்கு இணையான தகவல் தகுதி முடிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தென் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஒரு நிமிடத்தில் நாற்பது வார்த்தைகள் தட்டச்சு செய்ய மாற்றம் இருந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எம்எஸ்வோட் எக்ஸ்எல் கணக்கியல் மென்பொருள் பயன்படுத்துதலை நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும் ஸோ இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எஸ்இ அவங்களுக்கு இந்த ஒரு வேகன்சி இருக்கு இருபத்தாறாயிரம் ரூபாய் இதோடைய சேலரி லெவல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது புள்ளி பிஏல இளங்கலை பட்டம் முடிச்சிருக்கணும் ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் வந்து டிசிஎம் முடிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர் எஸ்டிஎஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா அறிவியலில் இளங்கலை பட்டம் அல்லது அரசு அங்கீகரிக்கப்பட்ட சுகாதார ஆய்வாளர் படிப்பு முடிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அறிவியலில் பிஎஸ் சயின்ஸ் சயின்ஸ் டிகிரி முடிச்சவங்க எந்த போஸ்ட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லைனா அரசு அங்கீகரிக்கப்பட்ட சுகாதார ஆய்வாளர் படிப்பு முடிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம் எம்எஸ் ஆஃபீஸ் பயன்படுத்துதல் கணினி சான்றதில் வச்சிருந்தேன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம் நிரந்தர ரெண்டு சக்கர ஓட்டுன்னு உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நாலு வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதனுடைய சேலரி லெவல்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி எட்நூறுபா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கணினி இயக்குபவர் டி இதுக்கு பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ முடிச்சிருந்தா போதும் பிளஸ் டூ மற்றும் தொழில்நுட்ப கல்வி குழுமத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கை கணினி பயன்பாட்டில் பட்டயம் டிசி அல்லது இதற்கு ஸோ பிளஸ் டூ முடிச்சுட்டு டிசியை முடிச்சிருந்தா இந்த போஸ்ட்டுக்கு தாரணம் நினைக்கலாம் அப்படி இல்லைன்னா டிசிக்கு இணையானது ஏதாவது முடிச்சுனா இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஒரு நிமிடத்தில் நாற்பது வார்த்தைகள் தட்டச்சு செய்யும் ஆற்றல் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா போதும் எம்பிசிக்கு ஒரு வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதோட சேலரி லெவல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் எல்டி இதுக்கு பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ தேர்ச்சி தேர்ச்சி மற்றும் மருத்துவ கல்வி இயக்குநரத்தால் அங்கீகரிக்க செய்யப்பட்ட ரெண்டு வருட மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப பட்டம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு வேகன்சி இந்த போஸ்ட்டுக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதோட சேலரி லெவல் பதிமூணாயிரம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க டிபி சுகாதார பார்வையாளருக்கு பார்த்திங்கன்னா அறிவியல் இளங்கலை பட்டம் அதாவது டிகிரியில் வந்து சயின்ஸ் டிகிரி முடிச்சுவாங்க அல்லது அறிவியல் பாடத்துடன் ப்ளஸ் டூ தேர்ச்சி மற்றும் ரெண்டு வருட எம்பிஹெச்டபிள்யூ எல்ஹெச்பி ஏஎன்எம் சுகாதார பணியாளர் படிப்பு அல்லது அரசு அங்கீகரிக்கப்பட்ட காசநோய் சுகாதார மார்பே பார்வையாளர் படிப்பு எம்எஸ் ஆஃபீஸ் பயன்படுதல் கணினி சான்றிதழ் இருந்தால் போதும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் டிகிரியில் சயின்ஸ் படிச்சிருந்தாலே இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விவச்சுக்கலாங்க தென் இதோடைய சேலரியில் பதிமூணாயிரத்தி முந்நூறுரூபா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எட்டு வேங்கன்ஸ் இருக்குது ஆற்றுப்படுத்தின டிஆர்டிபி மையம் இதுக்கு பார்த்திங்கன்னா சமூக பணி சமூகவியல் உளவியல் இளங்கலை பட்டம் முடிச்சவங்க இந்த போஸ்ட்டு விண்ணப்பிக்கலாம் பேச்சுலர் ஆஃப் சோசியல் சயின்ஸ் பேச்சுலர் ஆஃப் சோசியாலஜி சோசியல் ஒர்க் ஸோ அந்த உளவியல் சைக்காலஜி அவங்களாம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடிப்படை கணினி இருந்தால் போது ரெண்டு வேகன்சி இருக்குது பதிமூணாயிரம் ரூபாய் இதோட சேலரி லெவல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் நிரந்தரமாக குடியிருப்பவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்கும் தகுதியுடையவர்கள் ஸோ சென்னை மாவட்டத்தில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் பரிந்துரைக்கப்பட்ட படிவத்தில் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டு தேவையான ஆவியங்களை சுய கையொப்பமிட்ட நகல் உடனே திட்ட அலுவலர் தேசிய காசநோய் ஒழிப்புத் திட்டம் மாவட்ட காசநோய் மையம் என் இருபத்தி ஆறு புளியந்தோப்பு நெடுஞ்சாலை புளியந்தோப்பு சென்னை ஆறு லட்சத்து பன்னெண்டு என்ற முகவரிக்கு வந்து தபால் மூலமாக அல்லது நேரில் வந்து இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பிற்பகல் ஃபைவ் பிஎம் வரை அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்குள்ள வந்து அஞ்சு அஞ்சு மணிக்குள்ள நீங்கள் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க சென்னையில் இருக்கும் மட்டும் தான் இந்த போஸ்ட்டுக்கு என்ன முடியும் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க திட்ட அலுவலர் தேசிய காசநோய் ஒழிப்புத் திட்டம் மாவட்ட காசநோய் மை மையம் என் இருபத்தாறு புளியந்தோப்பு நெடுஞ்சாலை புளியந்தோப்பு சென்னை ஆறு லட்சத்தி பன்னெண்டு இந்த முகவரிக்கு தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க இருபத்தொன்னு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு மாலை அஞ்சு மணி வரைக்குள் அஞ்சு மணிக்குள்ளே வந்து போய் சேர்கிற மாதிரி நீங்கள் அனுப்பினோம் தபால் வழியாகவோ அல்லது நேரில் போய் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம் கடைசி தேதி மற்றும் நேரத்திற்கு மேல் பெறப்படும் விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் தகுதி மற்றும் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்கள் நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படும் சொல்லியிருக்காங்க நேர்முகத் தேர்வு நடைபெறும் தேதி மற்றும் நேரம் தபால் மூலமாக பின்னர் தெரிவிக்கப்படும் சொல்லிருக்காங்க இந்த காலி பணியிடங்கள் இனச்சுழற்சி அடிப்படையில் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க நேர்காணலில் கலந்து கொள்வதற்கு எதுவும் பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் என்ற தொலைபேசி எண்ணில் திட்ட அலுவலர் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் மாவட்ட காசநோய் மையம் அவர்களை அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க என்ன ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் என்னென்ன கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்ஸ்லாம் வரப்போது நம்மளோட நம்மளோடய சேனல் வந்து அப்டேட் பண்ணுவோம் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் என்ன எதுவும் தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்தது எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபையும் வெறும் அறுபது ரூபா சர்வீஸ் சார்ஜில் என்ன நன்றி